Hello students, I am Ramanan. In the video, class 10, exercise 2.4, question number 5. Find A8 and A15 whose nth term is An is equal to n square minus 1 divided by n plus 3 when n is even, n belong to natural number. N square divided by 2n plus 1, n is odd and n belongs to natural number. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிற குவெஸ்டின்ல பார்த்தீங்கன்னா A8 A15 கேட்குறாங்க. ஈவன் நம்பரா இருந்தா இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், ஆட் நம்பரா இருந்தா இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும்னு சம்லேயே அவங்க டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் A8 இல்லையா. A8 அப்படின்னு வரும்போது என்னுடைய வேல்யூ 8 இல்லையா. அப்ப என்னுடைய வேல்யூ 8னா n இஸ் ஈவன் இல்லையா. ஈவன் வரும்போது எதை எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுக்கணும். An இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை n பிளஸ் 3 அப்படின்னு எடுக்கணும். அப்ப A8 வேல்யூ A8 இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் 8 பிளஸ் 3. n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 8 போட்டுக்கணும் இல்லையா. ஸோ 8 ஸ்கொயர் மைனஸ் 1 64 மைனஸ் 1 டிவைடட் பை 8 பிளஸ் 3 11. இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணா 63 டிவைடட் பை 11. யாருடைய வேல்யூ, A8 வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கிறது 63/11. ஓகே, அடுத்ததா அவங்க கேட்டிருக்கிறது n இஸ் ஆட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க A15 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். A15 வேல்யூக்கு நம்ம n இஸ் ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும். n A15 அப்படின்னு எடுக்கும்போது என்னுடைய வேல்யூ என்னவாகுது, 15. தேர்ஃபோர் இது வந்து ஆட் வேல்யூ. ஓகே, இப்போ A15 வேல்யூ n ஸ்கொயர், அதாவது ஃபங்க்ஷனை எழுதிடலாம் 2n plus 1. என் ஸ்கொயர்னுடைய வேல்யூ 15 ஸ்கொயர் அண்ட் 2 × 15 + 1. சப்ஸ்டியூஷன் ஸ்டெப் எப்பவுமே ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருக்கேன். 15 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 225. இது வந்து 30 + 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் A15 இஸ் ஈக்குவல் டு 225/31. ஓகே, இதுதான் இதுக்கான ஆன்சர். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.